எதையும் செய்யும் ஆற்றல் ஞானிகளுக்கு உண்டு என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவர்கள் ஆகாது ஒன்றுமில்லை. எழு கடலை முடித்து ஏப்ப முடுவார்கள். கண்டித்த கடுகில் கடலை புகுட்டி கலைக்கு வடை ஆள வழியிருந்தார் பஸ்தான் சொல்வார். பாதி கடுகில் ஏழு கடல் நீரை விட்டு கலக்க முடியும், கண்டித்த கடுகில் கடலை புகட்டி கலைக்கு வடை ஆள வழியர் அப்படின்னு சொல்வார். அப்போ அத்தனை வல்லமை, எதையும் சுருங்க செய்யலாம், விரிய செய்யலாம், ஏழு கடலையும் கொடுத்து ஏப்ப முடலாம். அத்தனை வல்லமை உள்ளவர்கள், எதையும் செய்யும் திறமை உள்ளவர்கள். அந்த திறமை உள்ளவர்கள் ஞானிகளை வணங்கினால்தான் அவர் எல்லாரத்தான் எதை கேட்டாலும் செய்வார். சரி, எதை கேட்டாலும் தருவார் என்றால், ஏன் நாங்கள் பூஜை செய்கிறோம் எனக்கு தரவில்லை என்றால், நீ என்ன புண்ணியம் செய்தென்று கேட்பான். நீ பூஜை செய்தது நியாயம்தான், நீ என்ன புண்ணியம் செய்திருக்காய், பூஜைக்கு ஒரு பகுதி உண்டு, உனக்கு ஒரு அருள் உண்டு, புண்ணியம் செய்தால் விரைவாக செய்வோம், நீ என்ன புண்ணியம் செய்திருக்கிறாய், புண்ணியம் செய்யாமல் நாங்கள் ஓரளவுக்கு தான் செய்வோம், எனக்கு ஒரு ஆபத்து இல்லாமல் செய்வோம். செல்வம் பெருக வேண்டும் என்றால் நீ புண்ணியம் செய்திருக்க வேண்டும், உனக்கு உயிருக்கு பாதுகாப்பு, நோய் வராதுக்கு பாதுகாப்போம், நாங்களும் அருள் செய்வோம் என்றாலும் சட்டம் புண்ணியவான்களுக்கு தான், புண்ணியம் செய்தால் நல்லது. ஆனால் அதே சமயத்தில் பூஜை செய்கிற மக்கள் நிச்சயம் புண்ணியம் செய்வார்கள், தய சிந்தை உண்டாகும். இப்போ ராமலிங்க சாமியோ மாணிக்க வாசன் பூஜை செய்தால் தய சிந்தை உண்டாகும். இல்லை என்றால் வன்மனம் தான் இருக்கும், லோபிதான் தான் இருக்கும். பெரியோர்களை வணங்கும்போது இந்த ஒரு நல்ல பண்புகள் வரும். தொடர்ந்து பூஜை செய்தால் செல்வம் பெருகும். தொடர்ந்து பூஜை செய்தால் கேட்க வேண்டும், செல்வம் பெருகி இருந்தாலும் புண்ணியம் செய்யக்கூடிய வாய்ப்பு தர வேண்டும் என்று கேட்க வேண்டும், இல்லை என்றால் முடியாது. ஆக புண்ணியம் செய்வதற்கும் அவர் அருள் செய்வார், செல்வம் பெருகும், நோயில்லா வாழ்வு உண்டாகும், கொடுக்கக்கூடிய எண்ணம் உண்டாகும். இது தாமதமாக வரும். புண்ணியம் சேர்ந்தால் புண்ணியம் செய்கிற மக்களுக்கு விரைவாக நல்ல குணங்களும், அதே சமயத்தில் நல்ல ஒரு பொருள் உதவி செய்ய பொருள் நிறைய நிறைய சேரும், எல்லா சூழ்நிலையும் உண்டாகும். புண்ணியமும் அருள் பலம் இருக்க மக்கள் தான் ஞானியாக முடியும். வெறும் புண்ணியம் மட்டும் இருந்தால் நல்ல பிறவிதான் அமையும். பூஜை மட்டும் அருள் 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 பூஜை செய்து அருள் பெற்றிருந்தால் ஞானம் பெறலாம், தாமதமாக இரண்டும் சேர்ந்தால் உடனே கைகூடும், அந்த ஜென்மத்திலே சித்தி பெறலாம், ஏன்னா அடுத்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் என்பார். ஆக பூஜை செய்ய புண்ணியவான்கள் தொடர்பு இருக்க இருக்க எல்லா நன்மையும் உண்டாகும். அப்போ பூஜை செய்தால் அருள் பொருள் அந்த அருள் கிடைக்காதா என்ற கேள்வி இருக்கும். தாமதமாக புண்ணியம் வலதுகை, பக்தி இடதுகை என்ன, ஏன்னா அவையார் சொல்லும்போது தானமும் தவமும் தான் செய்வார். தானத்தை முன்னே சொல்லிக்கிறார் அவையார், ஏனென்றால் எல்லாரும் கொடுக்க மாட்டார்கள். கொடுக்கக்கூடிய சிந்தை பூஜை செய்யலாம், கொடுக்க சிந்தை இல்லை என்றால் கொடுக்கக்கூடிய மனசு, அதே சமயத்தில் தயவு செய்து பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் தர்மம் செய்யணும் உணர்வு இருந்தால் வெகு விரைவில் சித்தி பெறலாம். அப்போ தானம் தான் முன்னே சொல்கிறார். அப்போ மக்கள் என்ன செய்ய வேண்டும், மாத இருவருக்காக அன்னதானம் செய்ய வேண்டும். அன்னதானம் செய்ய செய்ய செல்வம் பெருகும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.